ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். டெட் பேப்பர் டூ தேர்வு எழுதிய அனைவரின் மதிப்பெண்களும் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ செக்ஷன் வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 14 ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன், 15 ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த செக்ஷனில் எக்ஸாம் எழுதுனீங்களோ அதை கிளிக் பண்ணாலே ஓவரால் அந்த செக்ஷனில் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதினாங்க, அதில் எத்தனை பேர் குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க, ஸோ தேர்வு எழுதுன எல்லாருடைய ரிசல்ட்டுமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், தேர்வு எழுதுனவங்களோட ஸ்டேட்டஸில் குவாலிஃபைடா இல்லை நாட் குவாலிஃபைடா ஸோ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுக்குமே கொடுத்துருக்காங்க. தென் அவங்களுடைய மார்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிசல்ட் வந்து நவ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆல் செக்ஷனுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதினாங்களோ அவங்களுடைய மார்க் என்னவோ, அதாவது அதிகமான மார்க்கோ இல்லை கம்மியான மார்க்கோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களோ அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதாவது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் செக்ஷனுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அவங்க குவாலிஃபைடா இல்லை அன்குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடா, ஸோ அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே டிஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட மார்க் என்னவோ, நீங்கள் குவாலிஃபைடா இல்லை நான் குவாலிஃபைடா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.